ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு வந்து 300 முட்டை வைக்கிற லேட்டஸ்டாக ரெடி பண்ண பிங்க் கலர் இருக்கிற இன்டிபெண்டர். இது நார்மலாக எல்லாம் இன்டிபெண்டர் வீட்டுக்கு இருக்கு. இதில் இம்யூனிட்டிக்காக மட்டும் இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா இம்யூனிட்டி எப்படி கரெக்டாக இருக்கும்னு நிறைய பேர் டவுட்டு கேட்டாங்க. எப்படி சார் அது இம்யூனிட்டி கண்ட்ரோல் இல்லை, அதுக்கான எதுவுமே இல்லாமல் இம்யூனிட்டி கரெக்டாக இருக்கும்னு சொன்னீங்க எப்படி சார் அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு டவுட் இருந்தது. அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காகவே ஒரு வீடியோ இப்போ அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், தெளிவாக உங்களுக்கு தெரியும். இது வந்து ஷட்டர் சரிங்களா, இது ரெண்டு பேருக்கான ஷட்டர், இது ஹேச்சில் சரிங்களா. இதில் நாங்களும் வந்து பிரேக்கர் தான் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் ரொட்டேட்டுக்கான சுவிட்சு சரிங்களா. மேனுவலாக எக் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் இது நீங்கள் ஆன் பண்ணும்போது எக் ரொட்டேட் ஆகும். எக் ரொட்டேட் ஆகும்போது இது வந்து அலாரம் வந்து பிளிங்க் ஆகும், கீழே வந்து எக் ரொட்டேஷன் ஆகும் சரிங்களா. இது மேனுவல் ரொட்டேட்டிங்க, இது நீங்கள் எப்போ ஆஃப் தான் இருக்கணும் சரிங்களா. உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் இது ஆன் பண்ணிங்க சரிங்களா. மற்றபடி வந்து இது எப்போ ஆன் இருக்குன்ற அவசியம் கிடையாது, ஆன் இருக்கவும் கூடாது சரிங்களா. இது வந்து ஃபேன் ப்ளஸ் இம்யூனிட்டிக்கான லைட் சரிங்களா. எப்பவுமே பாக்ஸ் திறக்கும்போது மட்டும் இது ஆஃப் பண்ணிட்டு தான் திறக்கணும், இது ஆன் பண்ணாமல் திறக்கக்கூடாது சரிங்களா. இப்போ இதில் எவ்வளோ இம்யூனிட்டி இருக்குது எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது அதிகபட்சம் 60க்கு மேலே 62 வரும், 60க்கு மேலே இம்யூனிட்டி வந்து ஏறாது. அந்த இம்யூனிட்டி ஏறத்துக்கான வாய்ப்பு சுத்தமாக இதில் கிடையாது சரிங்களா. இதில் ஹையஸ்ட் இம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்த்தீங்கன்னா 59-60 சரிங்களா. அதுக்கு மேலே இதில் இம்யூனிட்டி ஏறாது சரிங்களா. இது எல்லா டைமே ரிமூவல் ட்ரே தான், ஒரே ஒரு பவுல் தான் தண்ணி பவுல் கொடுத்துருப்போம். அந்த ஒரு பவுல் வந்து இங்கு பண்ணுற வாங்குறவங்க வாங்கும்பொழுது அது எங்கே வைக்கணுன்ற டீட்டெயில் உங்களுக்கு வீடியோவில் சொல்லுவோம். ஏன்னா வாங்குறவங்களுக்கு அது எங்கே வைக்கணும்னு சொல்லுவோம், ஏன்னா இப்போ வீடியோவில் காமிக்கிது தெரியாது. ஒவ்வொரு ட்ரே ஒரு ரிமூவல் ட்ரே தான் சரிங்களா. ஒவ்வொரு ட்ரே நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம், இன்செர்ட் பண்ணிக்கலாம், க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். டபுள் சைடு மைக் அவுட்டு தான், இது பர்ஃபெக்டாக சீட் வந்து பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்கில் பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் பீலிங் அடிச்சு டேமேஜ் ஆகும், இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும் சரிங்களா. கிளாஸ் பெருசாக தான் கொடுத்துருக்குது, அதனால் வந்து உள்ளே என்ன ப்ராப்ளம் இருக்குது, என்ன பிரச்சனை, பல்ப் என்ன பீஸ் போயிருக்காங்க நீங்கள் திறக்காமே வெளியிருந்து நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா. இது அடிக்கடி திறக்காமல் இருக்குது உங்களுக்கும் நல்லது, இண்டிபெண்டருக்கும் நல்லது. ஏன்னா பாக்ஸ் எக்காந்தவங்களும் திறக்காமல் இருக்கேன். அதே மாதிரி எட்டு வைக்கும் பொழுது ஒரே சைஸில் இருக்கிற ஈவனான முட்டையை மட்டும் இதில் வைங்க சரிங்களா. ஏன்னா சின்ன சைஸ் பெரிய சைஸ் எடுத்து வைக்காமல் ஒரே சைஸில் மட்டும் வைக்கும்போது ஹேச்சிங் ரிசல்ட் நல்லாயிருக்கும். இதோட ஹேச்சிங் ரிசல்ட் 85-85 மேலே கூட உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா பர்ஃபெக்டான இம்யூனிட்டி, பர்ஃபெக்டான டெம்பரேச்சர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் ரொட்டேஷன் வந்து 2 hours ஒன்ஸ் ஒரு டைம் ரொட்டேட் ஆகும், அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஷட்டர் சரிங்களா. இப்போது ஷட்டரில் வந்து பார்த்தோம் ஃபஸ்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு 18 days 50-65 வரைக்கும் இம்யூனிட்டி மெயின்டைன் பண்ணோம். அது வந்து ஆக்சுவலாக 60க்கு மேலே இம்யூனிட்டி ஏறாது, நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, அது அவ்வளோதான் இம்யூனிட்டி இருக்கும். அது மாதிரி எக்காந்த கூட அது வெயில் டைம் ஆகட்டும், கூல் காலம் ஆகட்டும், அந்த இம்யூனிட்டி மட்டும் தான் அதில் மெயின்டைன் ஆகும் சரிங்களா. அதுக்கு மேலே அந்த இம்யூனிட்டி மெயின்டைன் ஆகாது ஓகேவா. இது வந்து ஷட்டருக்கான இம்யூனிட்டி ப்ளஸ் வந்து அது என்ன யூஸ் பண்ணுற இந்த மெத்தட். இது ஹேச்சர் சரிங்களா. இது ரெண்டே ரெண்டு சுவிட்ச் தான் கொடுத்துருக்கோம். இது மெயின் சுவிச்சு, இது ஆன் பண்ணோன்னே டோட்டலாக இங்கு பண்ணவங்க ஒர்க் ஆக ஆரம்பிக்கும், உள்ள எல்லாமே ஒர்க் ஆகும். இது வந்து ஃபேன் மெயின், அதாவது இதில் நீங்கள் பண்ணோட மெயின். அதுக்கும் அதே மாதிரி தான், இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை திறக்கும்போது மட்டும் எக்காந்த கொண்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு தான் திறக்கணும் சரிங்களா. இது இவ்வளவு இப்போ இம்யூனிட்டி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஃபேன் இங்கே மேலே இருக்கும், அதாவது இம்யூனிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக ரெண்டு ஃபேன் இருக்கும். இப்போ அந்த ஃபேன் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஒரு போல், அதாவது சாரி ஒரு போல் இல்லை, அதை வந்து 100 முட்டை தான் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த 100 முட்டைக்கால ஒரு ட்ரே வச்சா மட்டும் போதும் சரிங்களா. நீங்கள் 3 ட்ரே வைக்கணுன்ற அவசியம் கிடையாது, வைக்கவும் கூடாது சரிங்களா. அதை வைக்கக்கூடாது. இப்போ 300 முட்டை இருக்குது அப்படின்னா 300 முட்டை நீங்கள் தாராளமாக வைக்கலாம் சரிங்களா. ஆனால் ஒரு 100 முட்டை தான் வைக்கிறீங்க அப்படின்னா 100 முட்டை மட்டும் தான் நீங்கள் இதை வைக்கணும், மீதி இருக்கிற 2 ட்ரே எடுக்கணும். அதே மாதிரி தான் எல்லா சிஸ்டமும் போய் இப்போ 200 முட்டை வச்சுன்னா 200, 300 முட்டை வச்சுன்னா 300. அந்த மாதிரி வந்து ஒரு ட்ரேக்கு 100 முட்டை சொல்லிட்டு 3 ட்ரேக்கு 100 முட்டை தான். இது வந்து எல்லா ட்ரேவும் ரிமூவ் பண்ணிடலாம், ஏன்னா இப்போ டோர் ஃபுல்லாக தர முடியாதுனால உங்களுக்கு அதை எடுக்க முடியாது. பாருங்க எல்லா ட்ரேவும் நீங்கள் எடுக்கலாம், எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், நல்லா ஒரு குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் தான் போட்டிருக்கோம். அதனால் வந்து லாங் லைஃப் நீங்கள் தரமாக யூஸ் பண்ணலாம்.
சிக்ஸ் வெளியே வந்து விழாத அளவுக்கு ஃபுல்லா சேஃப்டி இருக்கு. இதுக்கு மேல சிக்ஸ் ஆகிட்டு டெலிவரி வராது. நீ வைக்கிற எந்த சிக்ஸும் வெளியே வந்து விழுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, சரிங்களா? இதுதான் ஹேட்சரியோட இம்யூனிட்டி பிளஸ் டெம்பரேச்சர். இதோட ஸ்பெசிபிகேஷன் எப்பவுமே இந்த சென்சார் வந்து சென்டர் மாதிரி பார்த்துங்க. இதை நீங்க பார்த்துட்டா மட்டும் போதும், வேற எதுவும் நீங்க செய்யணுன்ற அவசியம் இல்லை, கிடையாது, சரிங்களா? பர்ஃபெக்டான ரிசல்ட்டை கொடுக்கும். இன்குபேட்டர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு ரிசல்ட் வந்து 80% ஷியூராக உங்களுக்கு கொடுக்கும், சரிங்களா? இந்த இன்குபேட்டர் வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன். நம்பர்ல